வணக்கம் வெல்கம் டு விஎன் டிராயிங் புக் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரேப்ஸ் எப்படி வரைய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இன்பாக்ஸில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக போட்டுக்கோங்க சர்க்கிள் போட்டுட்டு மேலே மட்டும் லைட்டாக பவுல் மாதிரி போட்டுருங்க ஸோ ஒவ்வொரு கிரேப்ஸ்க்கும் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் கேப் விட்டு போடுங்க ஸோ நடுவில் வந்து நம்ம ஸ்டெம்ஸை வந்து க்ரியேட்டிவாக வரைய போகிறோம் ஸோ இப்படி தான் வரையணுன்றதில்ல கிரேப்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் வரையலாம் ஏன்னா அது நேச்சுரல் நேச்சுரல்ன்றதுனால இப்படி தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது ஸோ அந்த ஸ்டெம்ஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ண மாதிரி க்ரியேட்டிவாக வரைஞ்சிக்கோங்க மேலேயும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கீழே இருக்கிற கிரேப்ஸையும் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க இன்னும் ரெண்டு மூணு பக்கத்தில் பக்கத்துலேயும் போட்டுக்கோங்க ஸோ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் கிரேப்ஸில் வந்து பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சைன்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கலர் பண்ணிக்கலாம் க்ரீன்னா க்ரீனில் வந்து க்ரீன் மட்டுமே ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் சாஃப்ட் ஆயில் பேஸ்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம பெயிண்டிங் பண்ணுற மாதிரி தான் ஸோ சாஃப்ட் ஆயில் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பெயிண்டிங் நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கருப்பு திராட்சை தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கலர் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இது வயலட்லேயே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஸோ அந்த மாதிரி டார்க் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் இருக்கு இல்லையா இது வயலட் லைட் கலர் இது பர்பிள் வயலட் டார்க் கலர் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் டார்க் கலராக எடுத்து எடுத்துக்கோங்க அப்படி டார்க் உங்ககிட்ட இல்லைன்னா பிளாக் லைட்டை அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த வயலட் கலர் காமிச்சு இல்லைங்களா லைட் கலர் ஸோ அதில் வச்சு மேட்ச் பண்ணிங்கன்னா அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கலர் வச்சு மேட்ச் பண்ணிங்கன்னா டார்க் கலர் வந்துடும் ஸோ கலர் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ லைட் கலர் எடுத்து இதே மாதிரி பிளாக்லேயும் அவுட்லைன் பண்ணிவிட்டு இதே மாதிரி மேட்ச் பண்ணிவிடுங்க மர்ச் பண்ணுறதுன்னா ஒரு கலர் டார்க் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லைட் கலர் வச்சு அதுக்கு மேலே ஓவர் கோட்டிங் பண்ணும்போது அது ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி அது ஒரு செப்பரேட்டாக ஒரு கலர் வரும் ஸோ அதுக்கு பேர் தான் மர்ச்சிங் ஸோ இப்படியே பண்ணிக்கலாம் லைட்டிங் வந்து எந்த சைட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து ரைட் சைடில் கொடுத்துக்குறேன் அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ்க்கும் இப்போ ஒவ்வொரு கிரேப்ஸ்க்கும் வந்து லைட்டிங் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா பிளாக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ அந்த ஸ்டெம்முக்கும் ஒன் சைட் பிளாக் கொடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொடுத்துட்டு ஏன்னா சின்ன பிளேஸ்ன்றதுனால பிளாக் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் பெரிய எவ்வளோ பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸையும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது ரொம்ப கொஞ்சமான பிளேஸ் தான் ஸோ ஸ்டெம்ன்றதுனால ரொம்ப மெல்லிசாக இருக்கு இல்லையா கேப் இல்லை ஸோ அதனால் லைட்டாகவே யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீன் எடுத்து நார்மல் க்ரீனில் எடுத்து அந்த பிளாக் மேலேயே மர்ச் பண்ணி விட்டுருங்க ஒன் சைடு ஸோ லைட்டாக ப்ரௌனையும் வச்சு மர்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு பிளாக் பதில் இல்லை ப்ரௌன் வித் எல்லோவும் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை பிளாக் வித் எல்லோ ஆர்க் மேட்ச் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் ஸோ ஸ்டெம் எப்படி இருக்குன்றது ஒரு எப்பயுமே ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃப்ரூட்ஸு ஸ்டில் லைஃப் ட்ராயிங் சொல்லுவோம் ஸோ அதை நேரில் வச்சு அதை உண்மையான அந்த பழத்தை இப்போ பனானா வரைகிறீங்கன்னா அந்த பனானாவை முன்னாடி வச்சுக்கோங்க அது கலர் எப்படி லைட்டிங் படும்போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அது நேரில் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்களே அதை ஒரு பெயிண்டிங் அதை ஒரு திங்ஸாக பார்க்காம அது ஒரு பெயிண்டிங்காக இமேஜின் பண்ணி அதை வந்து நீங்கள் கலரிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ அதை நேரில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் இப்போ கிரேப்ஸ்னால் கிரேப்ஸ் ஒரு கொத்து கீழே வச்சுட்டு அழகாக நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது ரியாலிட்டி எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்குன்றத நீங்கள் அது மூலமா கற்றுக்கலாம் ஸோ அதுக்கு பேர் ஸ்டில் லைஃப் ட்ராயிங்னு சொல்லுவோம் கிரேப்ஸ் இல்ல டம்ளர் கப்ஸு டிவி ஹவுஸு ஒரு ட்ரீ எதுனாலும் உங்களால் என்ன முடியுதோ எதை ட்ராயிங்காக வரையலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கொஞ்சம் ரியலாக முன்னாடி வச்சுக்கிட்டு அதை பார்த்து கலரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு வந்து க்ரியேட்டிவ் வரும் லைட்டிங்னால் என்னன்றதும் தெரியும் எப்படி எங்கெங்கே ஷேடிங் வரும் எந்த இடத்துல நிழல் படும் எந்த இடத்துல வெளிச்சம் வரணும் அப்படின்றத நம்ம அதன் மூலமாக கற்றுக்கலாம்
சோ இப்போ நான் பீச் யூஸ் பண்றேன் இதுல பீச் வந்து நீங்க பீச் தான் கொடுக்கணும் இல்ல நான் இன்னொரு எப்படியும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கலர் ஆட் பண்றேன் சோ நீங்க பீச் தான் கொடுக்கணும் இல்ல இப்படியும் கொடுக்கலாம் அப்படியும் கொடுக்கலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி கலர் பண்ணி முடிங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பண்ணிக்கங்க இப்படி வீடியோ பார்த்துட்டு வீடியோ மட்டும் பார்க்காம உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை நீங்களோ நீங்கள் பார்க்குறவங்க கிட்ஸாக இருந்தால் நீங்கள் கிட்ஸாக இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ண தான் நம்மளுக்கு வரும் ஸோ எதையுமே வந்து பார்த்ததோடு விடாமல் அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நீங்களும் கூடிய சீக்கிரமாக ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிடலாம் இதே மெத்தடில் நீங்கள் பெயிண்டிங் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ சேம் கலர் எடுத்துக்கிட்டு சேம் இதே மாதிரி கலர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரியலாக இருக்கும் பார்க்க ஸோ ஆயில் கலருக்கும் வாட்டர் பெயிண்டிங்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது இதில் மிக்சிங் வருது மர்ஜிங் வருதுன்னா அதே தான் நம்ம வந்து அதே டெக்னிக்ஸை தான் நம்ம வாட்டர் பெயிண்டிங்லையும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கலர் மிக்ஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் இதில் வந்து வெரைட்டி கலர்ஸ் கொடுப்பாங்க ஸோ பாட்டில் பெயிண்ட் வாட்டர் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்காது மோஸ்ட்லி ஸோ பேசிக் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் இருக்காது வாட்டர் பெயிண்டில் ஸோ நீங்கள் வந்து நம்ம கலர் மிக்சிங் கரெக்டாக சூஸ் பண்ணணும் இந்த கலர்ஸ்க்கு இந்த கலர் மிக்ஸ் பண்ணால் இது வரும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி கெஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ வாட்டர் பெயிண்டில் எந்தெந்த இடத்துல எது எதுக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ்க்கு எந்த பழத்துக்குன்ட்டு இல்லை எந்த திங்ஸுக்கு எதை ட்ரா பண்ணுறோமோ அந்த பிக்சருக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுறது தான் மெயின் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக முடிச்சிட்டேன் ஸ்டெம்ஸ்க்கும் கூடவே முடிச்சுட்டு வந்துடுங்க கூடவே ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு கிரேப்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரே மாதிரி கலர் எல்லாம் இது எவ்வளோ பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவாக நானும் போடுவேன் எது எது எப்படி எப்படி ட்ரா பண்ணணும் ஸோ எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணலாம் அந்த கலரிங்கில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ கண்டினியூஸாக என் வீடியோஸை பாருங்கள் இப்படி ஒவ்வொரு கிரேப்ஸ்க்கும் கலர் பண்ணி முடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கலரும் முடித்தாச்சு இப்போ அந்த லைட்டாக லைட்டிங் மட்டும் கொடுக்குறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ